வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை உள்ளாட்சி தேர்தல் நிறுத்தம் செய்யப்பட்டதை திமுகவின் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு கிடைத்த வெற்றி என்று எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பெருமிதம். புதுவை உள்ளாட்சி தேர்தல் தள்ளி வைக்க காரணமாக இருந்த தேர்தல் ஆணையரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் கனமழை காரணமாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரவிந்த நகர், காந்தி நகர், அபிஷேகப்பாக்கம் ரோடு ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி சாலைகள் பழுதடைந்து இருந்த இடங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் நேரில் சென்று பார்வையிட்டு தேங்கிய மழைநீரை வெளியேற்றுவதற்கும் பழுதடைந்த சாலைகளை தற்காலிகமாக செப்பனிடுவதற்கும் அதிகாரிகளை அழைத்து உத்தரவிட்டார். புதுவையில் மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சுப்பையா நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் அஸ்வின்ராம் உழவு டிராக்டரை ரிமோட் மூலம் இயக்கும் புதிய கருவியை கண்டுபிடித்துள்ளார். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மபுத்திர கப்பல் மக்கள் பார்வைக்காக புதுச்சேரிக்கு வருகை புரிய மத்திய ராணுவ அமைச்சர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்களிடம் அனுமதி பெறுவதற்கான முதல்வர் மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியவர்களிடம் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அவர்கள் கடிதத்தில் ஒப்புதல் வாங்கினார். அதிமுக பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக சார்பில் மாநில நிர்வாகிகள், மாநில பிராணி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் உப்பளம் தலைமை கழகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை வகித்தார். மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், தேர்தல் பிரிவு செயலாளர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு புதுவையில் சிலை அமைக்க வேண்டும் என்று அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் அரசை வலியுறுத்தியுள்ளார். புதுவை மின் கட்டணம் பில்களில் குளறுபடியால் மின்துறை அலுவலகத்தில் புகார் கொடுக்க குவியும் பொதுமக்கள். புதுவை கம்பன் கழகம் சார்பில் மறைந்த தமிழறிஞர் நாகி உருவப்படத்திற்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை உள்ளாட்சி தேர்தல் தள்ளி வைக்கப்படுவதால் அரசு நலத்திட்டங்கள் செயல்படுத்த தடை ஏற்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் நடத்தை விதிகள் தொடர்வதால் வியாபாரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை உப்பளம் தொகுதியில் மழையில் சாய்ந்த மரங்களை சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி அவர்களின் நடவடிக்கையால் உடனடியாக மரக்கிளைகள் அகற்றப்பட்டது. புதுச்சேரியில் 2022ஆம் ஆண்டு விடுமுறை பட்டியலில் மே 1ஆம் தேதி விடுமுறை அளிக்காதது தொழிலாளர் விரோத செயல் என்றும், கடந்த ஆண்டை போல 2022ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி புதுச்சேரி அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என AIUTUC செயலாளர் சிவகுமார் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி வினோபா நகரில் ஓய்வு பெற்ற ஆசிரியை மற்றும் அவரது கணவரை நூதனமாக ஏமாற்றி நகைப்பண மோசடியில் ஈடுபட்டதாக ஆட்டோ டிரைவர் உள்ளிட்ட 3 பேர் மீது கோரிமேடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குபவர்கள் ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ், விஜயலட்சுமி நகை மாளிகை, காமராஜ் சாலை, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,415 ரூபாய், இன்று 25 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி 1 கிராம் 65 ரூபாய் 80 காசுகள், இன்று 10 காசுகள் குறைந்துள்ளது. இன்றைய பெட்ரோல் விலை 102 ரூபாய் 26 காசுகள். இன்றைய டீசல் விலை 97 ரூபாய் 14 காசுகள். புதுச்சேரி ECR லாஸ்பேட்டையில் உள்ள இன்ஸ்பயர் கரியர் டெவலப்மெண்ட் சென்டர் மற்றும் இன்ஸ்பயர் IAS அகாடமியில் இந்த ஆண்டு விஜயதசமியை முன்னிட்டு கல்வி திருவிழா நடைபெறுகிறது. இதற்காக 1 வாரம் இலவச பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ், IELTS, பிசினஸ் இங்கிலீஷ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், UPSC நடத்தும் IAS, IPS மற்றும் புதுச்சேரி அரசு தேர்வான PC, LDC, UDC போன்ற பல பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது. இதில் உங்கள் பிள்ளைகள்
தங்களை தயார்படுத்தி கொண்டு வெற்றி பெற இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.